அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும். நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்றுப் போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெஹினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புகிறார்கள். சத்துருக்கள் பலமுள்ளவர்களாகவும் கர்த்தருடைய ஜனம் பலவீனராகவும் இருக்கிறார்கள். சத்துருக்கள் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் தீங்கு செய்கிறார்கள். சத்துருக்களுக்கு உடனே அழிவு வரவில்லை. அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரோடு யுத்தம் பண்ணி சிறிது காலத்திற்கு ஜெயித்திருக்கிறார்கள். ஆபக்கூக் தீர்க்கதரிசி இந்த சம்பவங்களை தன்னுடைய தரிசனத்திலே பார்க்கிறார். இது சம்பந்தமாக கர்த்தர் தனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேட்கிறார். நான் கேட்டபோது என் குடல் குழம்பிற்று என்று ஆபக்கூக் சொல்லுகிறார். சத்துருக்கள் ஜெயித்திருப்பதையும் செழித்திருப்பதையும் பார்க்கும்போது ஆபக்கூக் தீர்க்கதரிசிக்கு பயமும் நடுக்கமும் உண்டாயிற்று. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று என்று ஆபக்கூக் ஏற்கனவே சொன்னார். தான் சொன்ன வாக்கியத்தின் தொடர்ச்சியாக இப்போது நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று என்று சொல்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சோதனையின் காலமும் வேதனையின் காலமும் உபத்திரவத்தின் காலமும் வரப்போகிறது. அவர்களுக்கு இனிமேல் வரப்போகிற வேதனைகளை கர்த்தர் ஆபக்கூக்கு சொல்கிறார். அந்த சத்தத்திற்கு ஆபக்கூக்கின் உதடுகள் துடிக்கிறது. அவருடைய எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. அவர் தன்னுடைய நிலையிலே நடுங்குகிறார். ஆபக்கூக் கோழையல்ல, அவருடைய தைரியத்திற்கு சோதனை உண்டாகவில்லை. ஆபக்கூக்கின் குடல் குழம்பினாலும் அவருடைய எலும்புகளில் உக்கல் உண்டானாலும் அவர் தன்னுடைய நிலையிலே நடுங்கினாலும் இக்கட்டு நாளிலே தான் இளைப்பாறுதல் அடைவதாக ஆபக்கூக் சொல்லுகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக பயந்து நடுங்கும் போது, கண்ணீர் வடிந்து பாரத்தோடு ஜெபம் பண்ணும் போது, நம்முடைய இக்கட்டு நாளிலே கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள். தங்களுடைய இக்கட்டு நாளிலும் அவர்கள் இளைப்பாறுதல் அடைந்திருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இதற்கு முன்பு இருந்த பரிதாபமான நிலைமையையும் வெறுமையான நிலைமையையும் வறட்சியான நிலைமையையும் ஆபக்கூக் யோசித்து பார்க்கிறார். இஸ்ரவேல் புத்திரரின் பழைய சரித்திரத்தை ஆபக்கூக் பின்னிட்டு திரும்பி பார்க்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். தேசத்திற்கு அழிவு வரும்போது ஜனங்களுடைய சந்தோஷம் துக்கமாய் மாறும். தேசம் மொத்தமாய் அழிந்து போவதற்கு முன்பாக ஜனங்களுக்கு குறைச்சல் உண்டாகும். அவர்களுடைய ஜீவ ஆதாரத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களும் பராமரிப்புகளும் குறைந்து போகும். தேசத்தில் பஞ்சமும் பட்டினியும் வரும். தேசத்தில் யுத்தம் நடைபெறும் போது அதைத் தொடர்ந்து பசியும் பட்டினியும் உண்டாகும். பஞ்சகாலத்திலே அத்திமரம் துளிர் விடாமற் போகும். திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போகும். ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போகும். வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போகும். கெடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போகும். தொழுவத்திலே மாடு இல்லாமற் போகும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அத்திப்பழங்களே பிரதான கனி வர்க்கமாக இருந்தது. இதுவே அவர்களுக்கு முக்கியமான போஜனம். இக்காலத்தில் நாம் வெண்ணெயை பயன்படுத்துவது போல பூர்வ காலத்திலே இஸ்ரவேல் புத்திரர் ஒலிவ எண்ணெயை பயன்படுத்தினார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் அப்பத்தாழ்ச்சியும் ஆகார குறைவும் உண்டாகும். தன்னுடைய தேவைகளுக்கு போதுமான ஆசீர்வாதங்கள் கிடைக்காவிட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் என்று ஆபக்கூக் சொல்லுகிறார்.
தன்னை விட்டு எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் விலகி போய்விட்டாலும் கர்த்தர் தன்னை விட்டு விலகி போய் விடவில்லை என்று ஆபக்கூக் உறுதியாய் நம்புகிறார். ஆகையினால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்றும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்றும் ஆபக்கூக் விசுவாசத்தோடும் உறுதியோடும் சொல்லுகிறார். ஜனங்கள் செலுத்திருக்கும் போது எல்லா நன்மைகளையும் சம்பூரணமாய் பெற்றிருக்கும் போது அவர்கள் கர்த்தருக்குள் களி கூறுவார்கள். அந்த நன்மைகள் எல்லாம் குறைந்து போய்விட்டால் அவருடைய செழிப்பு வறுமையாக மாறிவிட்டால் அவர்களுக்குள் சந்தோஷம் இருக்காது. இவர்கள் உலக பிரகாரமான ஜனங்கள். இவர்கள் உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் சிநேகிக்கிறவர்கள். கர்த்தருடைய ஜனம் உலக பிரகாரமான ஜனங்களைப் போல இருக்கக்கூடாது. நாம் ஆவிக்குரியவர்கள். நம்மிடத்தில் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் செழிப்பும் இருக்கும்போது அவை எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நாம் நன்மைகளை அனுபவித்தாலும் நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்குள்ளேயே இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் குறைந்து போய்விட்டாலும் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாய் இருப்பது குறைந்து போகாது. நாம் கட்டி எழுப்பியது இடிந்து போனாலும் நாம் பாலாய்ப்போன அழிவின் மீது அமர்ந்திருந்தாலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போம். நம்முடைய ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு இதுவே ஆதாரம். கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கிறார். நமக்கு அழிவும் நஷ்டமும் இழப்பும் வந்தாலும் நம்முடைய ஆத்மா நஷ்டப்படாது. நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போக மாட்டோம். நம்முடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள் இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி ஒருபோதும் குறைந்து போகாது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபக்கூக் சொல்லுகிறார். நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சந்தோஷம் சூழ்நிலைகளை பொறுத்து மாறக்கூடாது. சூழ்நிலைகள் நம்முடைய சந்தோஷத்தை ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய ரட்சிப்பின் தேவனே நம்முடைய சந்தோஷத்திற்கு அஸ்திவாரமாய் இருக்க வேண்டும். அவரே நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயங்களை இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் மீது பதித்திருக்கும் போது நம்முடைய சந்தோஷங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேடுபள்ளங்கள் உண்டாகும். நமக்கு லாபங்களும் நன்மைகளும் அதிகரிக்கும் போது நம்முடைய சந்தோஷமும் அதிகரிக்கும். நமக்கு நஷ்டங்களும் கஷ்டங்களும் வரும்போது நமக்கு சந்தோஷம் இருக்காது. நம்மிடத்தில் சந்தோஷத்திற்கு பதிலாக துக்கம் இருக்கும். நம்முடைய தேவன் ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறார். வரப்போகிற உலகத்திற்காக நம்மை ரட்சிக்கிற தேவன் இந்த உலகத்தில் நம்மை பலப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். கர்த்தர் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நம்மை மறுமைக்கு கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுவார். நம்முடைய பரலோக பிரயாணத்தில் நமக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள நம்முடைய ரட்சிப்பின் தேவன் தாமே நம்மை பலப்படுத்துவார். கர்த்தரே நம்மை வழி நடத்துகிறவர். அவரே நமக்கு வழியாக இருக்கிறவர். ஆபக்கூக் தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று என்று ஆபக்கூக் ஆரம்பத்தில் சொன்னார். இப்போது ஆபக்கூக்கினிடத்தில் பயமோ நடுக்கமோ கலக்கமோ இல்லை. அவரிடத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. ஆபக்கூக் தன்னுடைய ஜெபத்தை முடிக்கும் போது சந்தோஷத்தோடு முடிக்கிறார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபக்கூக் சந்தோஷமாய் சொல்லுகிறார். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயத்தின் பாரங்களும் கவலைகளும் வேதனைகளும் குறையும். பாரமான நம்முடைய இருதயம் லகுவாகும். ஆபக்கூக் தீர்க்கதரிசி தன்னுடைய விண்ணப்பத்தை சிகாயோனில் பாடினார். இதை நெகினேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவித்தார். சிகாயோன் என்னும் ராகம் சோக கீதத்தை பாடுவதற்கு பயன்படுத்தப்படும் ராகம். நெகினோத் என்னும் வாத்தியம் சந்தோஷ கீதத்தை பாடுவதற்கு பயன்படுத்தப்படும் நரம்பு வாத்தியம். ஆபக்கூக் தன்னுடைய விண்ணப்பத்தின் பாடலை துக்கத்தோடு ஆரம்பித்தார். அதை சந்தோஷத்தோடு முடிக்கிறார். நான் கேட்டபொழுது நடைபெற்ற சம்பவம், என் குடல் குழம்பிற்று.
அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆபக்கூக்கின் பிரதிஷ்டை. இங்கு கூறப்பட்டிருக்கும் சூழ்நிலையிலும் ஆபக்கூக் தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதாகவும் தன் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவதாகவும் கூறுகிறார். சூழ்நிலைகளின் விவரம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், ஆபக்கூக் பிரதிஷ்டை பண்ணியதன் ரகசியம் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபக்கூக்கின் பலன். அவர் ஆபக்கூக்கின் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கினார். உயரமான ஸ்தலங்களில் ஆபக்கூக்கை நடக்க பண்ணுவார்.